மரியாதைக்குரிய திருக்கரசன் நகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களுக்கும், பொறியாளர் அவர்களுக்கும், மேலாளர் அவர்களுக்கும், நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும், என் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும், நகராட்சி அலுவலர்கள், பெற்றோர்கள், குழந்தை செல்வங்கள், தூய்மை பணியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இவ்வேளையில் நான் கடந்த காலங்களை நினைவு கூர்ந்து இந்த மண்ணில் விடுதலைக்காக போராடிய விடுதலை வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண்ணாக, ஒரு நகர மன்றத்தின் தலைவியாக இந்த தேசிய கொடியை ஏற்றுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1970 முன் தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை மாநில அளவில் ஆளுநர் மட்டுமே பெற்றிருந்தார். 1969 வரை முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சட்ட போராட்டத்தின் விளைவு இன்றைக்கு மாநில முதல்வர்கள் மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் என மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றிருக்கிறோம். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் பெற்ற இந்த உரிமை 75வது சுதந்திர தினத்தன்று நன்றி சொல்ல நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டில் தான் அதிக உரிமைகள் வழங்கப்பெற்றிருக்கின்றன. வளர்ந்த நாடாக கருதக்கூடிய அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்திலேயோ பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத காலத்தில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கியது திராவிட இயக்கம்தான். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது. சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளின் 50%, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், திருமண உதவித்தொகை என ஏராளமான திட்டங்கள் பெண்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வர் ஆனதிலிருந்து பெண்களுக்கான நலன்களின் திட்டங்கள் வகுப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறார். பெண்களுக்கு இலவச பேருந்து, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 உதவித்தொகை, கோவில்களின் பெண் அர்ச்சகர் என தொடர்ந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஆட்சி செய்கிற முதலமைச்சராக நம்முடைய தளபதியார் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். இன்றைய சுதந்திர தினத்தில் அவருக்கும் ஒரு பெண்ணாக நன்றி கூற நான் கடமை பெற்றிருக்கிறேன். சுதந்திரம் அடைந்து 75வது சுதந்திர தினத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடுகிற வேளையில் ஒரு வரலாற்று நிகழ்வை குறிப்பிட நான் விரும்புகிறேன். 75வது சுதந்திர தினத்தை கொடியேற்றி சிறப்பு செய்கிற வாய்ப்பை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் 50வது சுதந்திர தினத்தை கொடியேற்றி சிறப்பு செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு 75வது சுதந்திர தினத்தை கொடியேற்றி சிறப்பு செய்கிற வாய்ப்பை பெற்றிருப்பவர் நம்முடைய நம்பர் 1 முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக 100வது சுதந்திர தினத்தில் கொடியேற்றி சிறப்பு செய்கிற வாய்ப்பை பெறவிருக்கும் வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.